சுற்றுலாவை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் சவால்கள், அதனை கட்டுப்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை சார்ந்த சவால்களை சமாளிக்கவும் நீடித்த எதிர்காலத்தை நோக்கிய பணிகளை ஆற்றவும் நினைவுபடுத்தும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை குறித்த விஷயங்களுக்கு அவசர முக்கியத்துவம் அளிப்பதில் கவனம் செலுத்துவதற்காக 1982 ஐநா மேம்பாட்டு திட்ட நிர்வாக குழு உருவாக்கப்பட்டது. மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் 1990 டிசம்பர் மாதம் ஐநா பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் 90 நாடுகளுக்கும் மேல் பங்கேற்றனர். தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் உலக மக்கள் தொகை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் 82.48% வாக்குகள் பதிவாகியுள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டன. அங்கு மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. அப்போது அனைத்து கட்சி பிரதிநிதிகள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி ஆகியோர் உட்பட 28 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் சனிக்கிழமை அன்று எண்ணப்பட உள்ளன. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்புக்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டுக்கான முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர்கள் சேர்க்கை நடவடிக்கைகள் தொடங்கியதை அடுத்து நுழைவுத் தேர்வுக்கு 2800 மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மென்பொருள் பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் கீதா லட்சுமி தெரிவித்துள்ளார். மீண்டும் நுழைவுத் தேர்வு நடைபெறுவது குறித்த அறிவிப்பு அடுத்த 10 நாட்களுக்குள் வெளியாகும் என்றும் முதுநிலை படிப்புக்கான வகுப்புகள் தாமதமின்றி செப்டம்பர் மாதத்தில் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவை மிஞ்சும் வகையில் நேட்டோ நாடுகள் தொழில்துறை திறன்களை அதிகரிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் நேட்டோ அமைப்பின் 75வது நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ரஷ்யா தனது பாதுகாப்பு உள்நாட்டு உற்பத்தியை சீனா, ஈரான், வடகொரியா ஆகிய நாடுகளின் உதவியுடன் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு கூட்டு சேர்ந்து செயல்படுவது அவசியம் என வலியுறுத்திய அவர், ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான வாகனங்கள் உற்பத்தியை ரஷ்யா கணிசமான அளவிற்கு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனை சமாளிக்க நேட்டோ நாடுகள் தங்களது பாதுகாப்பு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நேட்டோ அமைப்பில் புதிதாக சேர்ந்துள்ள பின்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் 32 நாடுகளின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஐநாவின் முக்கிய எரிசக்தி மாறுதல் கனிமங்கள் குழுவில் ஐக்கிய அரபு அமீரகம் சேர்ந்துள்ளது. டென்மார்க் தலைநகர் கோப்பன் ஹெகனில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு உதவி அமைச்சர் அப்துல்லா பலாலா கலந்து கொண்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு உலகளவில் வரவேற்பு அதிகரித்துள்ள நிலையில் முக்கிய கனிமங்களின் அவசியமும் அதிகரித்துள்ளது. இந்த கூட்டத்தில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸும் கலந்து கொண்டு விவாதம் நடத்தினார். பருவநிலை மாற்ற சவாலுக்கு தீர்வு காணும் வகையிலான ஐநாவின் பருவநிலை மாற்ற 28வது மாநாட்டில் இந்த குழுவை ஆண்டனியோ குட்ரஸ் அறிவித்தார். யூரோ கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து அணி தகுதி பெற்றுள்ளது. நேற்று டாட்மண்டில் நடைபெற்ற விறுவிறுப்பான அரையிறுதி ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. வரும் 15ஆம் தேதி பெர்லினில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து ஸ்பெயின் அணியை எதிர்த்து விளையாடும். முன்னதாக முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகள் மோதின. இதில் ஸ்பெயின் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தியது. கோப்பா அமெரிக்க கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்திற்கு கொலம்பிய அணி தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் வடக்கு கெரோலினாவில் நடந்த 2வது அரையிறுதி ஆட்டத்தில் உருகுவே அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கொலம்பிய அணி போட்டியில் நுழைந்தது. முன்னதாக நியூஜெர்சி நகரில் நடைபெற்ற 1வது அரையிறுதி ஆட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி கனடா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி 2வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது.